நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். டெல்லி பறக்கும் அண்ணாமலை, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி. என்னப்பா சொல்ற, என்றென்றைக்கும் கூட்டணி இல்லை என்று அதிமுக சொல்லிவிட்ட பிறகு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்று சொல்றிய அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் நான் இல்லைங்க, அதிமுகவும் பாஜகவும் தான் காரணம். அவங்க விட்டிருக்கின்ற அறிக்கை தான் காரணம். நான்கு கட்சிகள் களத்தில் இறங்கி அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் உருவாக்கும் என்று முனைப்பு காட்டிருக்கின்ற விஷயம் தான் காரணம். ஸோ அதெல்லாம் என்னன்றதை விரிவாக பார்த்துட்டு, டெல்லிக்கு எதற்காக அண்ணாமலை போறார் என்ற விஷயத்தையும் பார்த்துட்டு, அதற்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, அதிமுக பாஜக கூட்டணி வருமா வராதான்ட்டு. அதுக்கு முன்பாக இந்த நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லைங்களா, அவரை சிறைக்கு அனுப்புனது யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை நினைக்கிறீங்களா இல்லை அமலாக்கத்துறைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. அண்ணாமலை நேற்று கோவை தெற்குல நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை சிறைக்கு அனுப்புனது யாருன்றதா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. கேட்டுவாங்க, செம சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இதற்கு முன்பு இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போ கோயம்புத்தூருக்குள்ள வந்தாரோ, பல தவறான விஷயங்களை கோயம்புத்தூருக்குள்ள கொண்டு வந்தான். குலுசு, டிஃபன் பாக்ஸு, ஹாட் பாக்ஸு, அதெல்லாம் கரூர் அரவக்குறிச்சி அந்த ஏரியாவில் கொஞ்சம் இருந்துச்சு, ஈரோடு கிழக்குக்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. கோயம்புத்தூருக்குள்ள வந்துச்சு, மறுபடியும் கோட்டை ஈஸ்வரனே முடிவு பண்ணார், வேண்டாம்ப்பா தூக்கி புல்லால் சிறையில் வச்சிடலாம், இருக்கிற நல்லா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்களை கெடுக்க வேண்டாம். ஏன்னா கோயம்புத்தூரில் அடிப்படையில் மக்கள் நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறனால தீமைகள் வந்து அப்படி அப்படியே நகுந்து நகுந்து போயிருது. அது ஆச்சரியமாக இருக்குது, தீமை வருது அப்படியே நகுந்து போயிருது. இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் புலால் சிறையில் இருக்கார். கோயம்புத்தூருக்கு வந்த மற்றும் ஒரு ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கிறீங்க. அதனால் மிக தெளிவாக உன்னிப்பாக கோயம்புத்தூர் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தீங்களா, அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தவறு செய்வர்களுக்கு தெய்வம் நின்று கொண்டிருப்பதாக அண்ணாமலை அவர்கள் நேற்று கூட்டத்தில் பேசினாருங்க. நேற்று கோவை தெற்கு தொகுதியில் என் மண் என் மக்கள் என்று நடைபயணம், சாமா கூட்டம், தமிழகத்தில் பெரிய மாற்றமே வந்துவிட்டது என்பதே நேற்று கோவை தெற்கானது நல்லாவே உணர்த்திச்சிங்க. இதெல்லாம் காசு கொடுத்தா கூட்டு வந்திருப்பாங்க இந்த கூட்டத்தை. நேற்று நம்ம வீடியோவை தந்தோம், கோயிலுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது எல்லா வயது தரப்பு மக்களும் அங்கே கூடியிருந்தாங்க. அதாவது வயதானவர்களும் இருந்தாங்க, இளையவர்களும் இருந்தாங்க, மிடில் ஏஜ் உமன் அண்ட் மென்லாம் இருந்தாங்க. சும்மா பார்த்தேன், எல்லா தரப்பு மக்களிடையும் அண்ணாமலை போய் சேர்ந்திருக்கிறாரியா அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே எழுந்தது. அதனால் ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் கடந்த கால நிகழ்வெல்லாம், கடந்த கால கசப்புகளை எல்லாம் தூக்கிறிந்து விட்டு அதிமுக பாஜக கூட்டணி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். மோடி என்கின்றவர் வலிமையாக இருக்கின்றார், பாஜக என்பது ரொம்ப பெரிய கட்சியாக இருக்குது, அதை வீழ்த்த வேண்டும் என்றால் காங்கிரஸால் முடியாது, ஆம் ஆத்மி பார்ட்டியால் முடியாது, திரிணாமுல் காங்கிரஸால் முடியாது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் இந்த கட்சிக்கெல்லாம் என்ன மாதிரி துரோகம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுங்களேன், அது பட்டியலே அடங்காது. பழையனவற்றை யாரும் பேசுறதே கிடையாது. ஏங்க லேட்டஸ்ட்டாக கர்நாடகாவில் காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் சொல்லி போட்டான். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றோம், காவிரி மேலாண்மை வாரியத்தில் போய் அழுத்தம் கொடுத்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கான உரிமையை மீட்டு தரும் விதமாக 15 நாளைக்கு 5000 கடனை தண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதனையும் தாண்டி நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 15 நாளைக்கு 3000 கனடி தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரெண்டுத்துக்குமே 1 வருஷத்துக்கான தண்ணி வேணும் எனக்கு, எங்கள் விவசாயிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தரமாட்டோம், டேங்கில் இல்லவே இல்லை, டேமில் இல்லவே இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிட்டான். இருந்தாலும் அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இதை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக கர்நாடகாவில் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் என்பது எதிர்ப்பு தெரிவிப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தில் இருக்கின்ற வழிமுறை தான். ஆனால் ஜனநாயக வழிமுறையெல்லாம் தாண்டி ஒரு கூட்டணியுடைய தலைமை தாங்குகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது, இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக இருக்குது பாராளுமன்றத்தில் திமுக, அதனுடைய தலைவராக இருக்கின்றார் ஸ்டாலின் ஐயா, தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி செருப்பால் அடிக்கிறான், பாடம் கட்டுறான், தேவசம் பண்ணுறான், காரியம் பண்ணுறான், செத்து போட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறான். ஸோ இதையெல்லாம் திமுக பார்த்துட்டு இருக்குது, திமுக ஐடி விசாரணை பார்த்துட்டு இருக்குது, எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை. என்னத்துக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெற வேண்டும், அதற்கு இடைஞ்சலாக யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். நம்முடைய ஃபோக்கஸ் ஆனது ஒரு பறவையினுடைய தலையில தான் இருக்கணும், கண்ணில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சொன்னான் பாருங்க, தோரணாட்சியாரி கிட்ட. அந்த மாதிரி தேர்தல் இலக்கு மட்டும் வச்சு கண்டவற்றையெல்லாம் கவன சிதற விடாம அப்படியே கொண்டுட்டு போறாங்க காங்கிரஸும் திமுகவும். இதே தமிழகத்தில் இருந்த திமுக ஆட்சி 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சிருக்குது. ஆனால் பழைய கசப்புகளை தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸும் பேசுறது கிடையாது, திமுகவும் பேசுறது கிடையாது, அப்படியே ஒற்றுமையா போறாங்க. ஆனா இதுவே வந்து பாஜகவினர் கர்நாடகாவில் செஞ்சிருந்தா கூட இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி கையை அறுத்துக்கிட்டு தையோ தக்கன்னு குதிச்சிருப்பார். நாம ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும்,
அதுக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சி கிடையாது. அவன் என்ன பேசணும் நம்ம என்ன பேசணும் என்பதை எல்லாம் அவன் தான் முடிவு பண்ணுவான், நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அப்படி முடிவு பண்ணா நம்ம கூட்டணியில் இருக்க முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க கட்சியை வளர்ப்பதுக்காக தான் பார்ப்பாங்க, அதற்கான ஆயுதத்தை தான் எடுப்பாங்க. அதனால இன்னொரு கட்சியில வந்து இவர் தலைவராக இருக்கக்கூடாது, இவர் பேசுறது அத்தனையும் கான்ட்ரவர்சியா இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது பொது எதிரியை வீழ்த்துவதற்கான அடையாளமே கிடையாது. நீ தனியா போயிட்டா, அதே மாதிரி பாஜக தனியா போயிட்டா, திமுக மீண்டும் வெற்றி பெறுமே. இப்பவே திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கின்ற பொழுதே வந்து கண்ணுல விரல விட்டு ஆட்டுது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக. இன்னும் அதிமுகவை பாஜக காப்பாத்தலனா இறங்கில்லவா அடிப்பாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் டெல்லி போனாங்க, தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கீழ்மட்டம் வரைக்கும் பாஜக கூட்டணி விரும்பலிங்க விட்டுருங்கோ. நிர்வாகிகளும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி வேண்டாம், சிறுபான்மையர் வாக்கானது போயிடுது, அதனால இந்த ஒரு முறை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று பார்த்துட்டு வரோம், அப்படி இல்லைன்னா எங்க தலைமையில கூட்டணி வச்சுக்கிறோம் ஊற்றுங்க எங்களை அப்படின்னு டெல்லியில போய் நான்கு பேர் சொல்லிட்டு தான் வந்தாங்க. இந்த விஷயத்தை நாம தான் முதல் முதல் சொன்னோம். ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க, அண்ணாமலையை வந்து நீக்க வேண்டும் என்பதற்காக தான் படையெடுத்திருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது நிஜம் கிடையாது. நாங்கள் கூட்டணியை முறிக்க போகிறோம், தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. வெற்றி பெற்றால் நிபந்தனையற்ற ஆதரவு பங்கெடுக்க கூட மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என்பதை சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. எங்களுக்கு எதிரி என்பது சிறுபான்மையர்கள் தான். இன்னைக்கு அவங்க வாக்குகளை வாங்கினோம்னா நீங்க கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கணும். அதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவோம், அது அண்ணாமலை மீது கூட சொல்லுவோம். அதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா எங்களுடைய ஐக்கான லேட்டஸ்டா அவர் தான் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு. ஸோ டெல்லி தலைமை மீதோ ஆட்சி மீதோ நாங்கள் எப்போதுமே சரி விமர்சனம் வைக்க போறது கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகின்ற பொழுது, ஏயா தேர்தலில் அதே கட்சியை குறை சொன்னீங்க, தமிழகத்துக்கான உரிமையை அது எதுவுமே மீட்டெடுத்து தரல, தமிழகத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கிறது, தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறது பாஜக, அந்த ஆட்சி வேண்டாம், அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, புதிய சகாப்தத்தை படைப்போம் என்று பேசுனீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஏயா கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னு மக்கள்லாம் கேட்பாங்க. அதனால பாஜக மீது எங்களுக்கு கோபம் இல்லை, மோடி அவர்கள் மீது கோபம் இல்லை, பாஜக ஆட்சி மீதும் கோபம் இல்லை. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நிக்க போறோம், அதுக்கு ஒரு காரணம் அண்ணாமலை வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியாயிருக்காங்க. ஆனால் கல நிலவரம் நாளுக்கு நாள் பாஜகவுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது. தமிழகத்துல வந்து மிகப்பெரிய கட்சி அதிமுக தான், இன்னைக்கும் அது மூன்றா தான் உடஞ்சிருக்குது. மூன்றா உடஞ்சிருந்தாலும் கூட திமுகவில் பெரும்பான்மையாக அதிமுக எதிர்த்து வெற்றி பெறவே முடியல. ஸோ உடைந்திருக்கின்ற வாக்கு வங்கியை பாஜக சரி பண்ணும், அதனால உள்ள இருக்க வேண்டும். எப்போதும் எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை எடுத்தாக வேண்டும். அதனால என்னதான் பன்னீர்செல்வம் வேண்டாம், தினகரன் வேண்டாம், சசிகலா வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நாம என்ன நிரந்தரமாக வச்சுக்க போறோம்? இல்லை நம்மளா கூட கூட்டணிக்கு வராங்க, பாஜக தானே சேர்த்துக்க போகுது, அதனால பாஜக கூட இருந்துட்டு போட்டோம். அதனால எந்த விதமான தப்பும் கிடையாது, நம்ம எதிரியை வீழ்த்தி ஆக வேண்டும், மீண்டும் அதிமுக பழைய நிலைக்கு வரணும், நம்ம தலைமை பொறுப்பை ஏற்று இருக்கின்றோம், நம்முடைய வெற்றி விஷயத்தை உறுதிப்படுத்தணும், தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்து நம்பிக்கை அளிக்க வேண்டும். இன்னும் 30 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்றால் பாஜக வேண்டும் என்ற விஷயத்தை பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்த 4 கட்சிகள் உணர்ந்திருக்கிறது. அந்த 4 கட்சிகளும் 2 கட்சிகள் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம பாஜக தலைமையானது அதிமுக பற்றி எந்த விதமான விமர்சனம் வைக்க கூடாது. அது தேர்தல் களமா இருக்கலாம், இல்லை அரசியல் களமாக இருக்கலாம், பொது நிகழ்ச்சியா இருக்கலாம், ஆனால் அதிமுக பற்றியோ அதிமுக ஐக்கான்கள் பற்றியோ அதிமுக தலைமை பற்றியோ எந்த ஒரு வார்த்தையும் தவறானவற்றை குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தரப்பிலும் சரி பாஜக பற்றி எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது, யார் பற்றியும் விமர்சனம் வைக்கக்கூடாது. அது மோடியா இருக்கலாம், அமித்ஷாவா இருக்கலாம், அண்ணாமலையா இருக்கலாம், யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது. நமக்கான எதிரி திமுக தான், அந்த இலக்கை நோக்கி மட்டும் போங்க. சமூக வலைத்தளத்துல கருத்து வைக்கின்ற போது கூட்டணியில இல்லை என்பதை உணர்த்துங்க, அதற்காக கண்டபடி பேசாதீங்க அப்படின்னு அதிமுக தலைமையும் அறிக்கையாக வெளியிட்டு அதிமுகவினருக்கு அறிவுறுத்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து தான் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி செய்ய வேண்டியதை பாஜக செய்யும், கொடுக்க வேண்டிய நெருக்கடியை கொடுப்பாங்க, கடைசியில போய் அவங்க காடல விழுவாங்க. தேர்தல் நேரத்துல கூட்டணி உருவாகும் பாருங்க, பாஜக கூட்டணி இல்லை என்றால் சும்மா விட்டுருமா? இடி இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது. ஸோ இது மூன்றையும் விட்டாங்கன்னா போதுமே அதிமுகவினர் ஆடிடுவாங்களே. அதிமுகவனுக்கு எதிராக இடி வரப்போகுது என்பதை நேத்தே காட்டிட்டாங்களே என்று நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காருங்க. அதனால வருங்காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வரும் என்பதை 4 கட்சிகள் உறுதிப்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். என்னப்பா நேத்து என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா?
உங்க எல்லாருக்கும் தெரியும் கட்டுமான துறையில ஈடுபட்டிருக்கின்ற வீட்டெல்லாம் வந்து நேத்து செம ரைட் விட்டாங்க தெரியுமா, விஜயசாந்தி பில்டர்ஸ். அதற்கு பிறகு பாஜகவுடைய ஆபீஸில் வேலை செய்கின்ற ஒரு நபர், அவர் வீட்டுக்கு கூட, ஏன்னா அவர் பிஜேபி கட்சிக்காக தான், அவர் வீட்டுக்கு கூட ஈடி போயிருக்குது. இதுல இருந்து என்ன அர்த்தம் பாருங்க, பாஜகன்னு பார்க்க மாட்டோம், அதிமுகன்னு பார்க்க மாட்டோம். தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஈடியானது உங்களுக்கு வரும், உங்க மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இருந்தா அழகா உள்ள வரும். அப்படின்றதுனால தான் பாஜகவினர் வீட்டுக்கே நேற்று ரைடுக்கு போயிருக்காங்க. அதனால அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்சிடுச்சு என்று சொல்வதற்கான வாய்ப்பில்லை. எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஆக வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ டெல்லி போறார் அண்ணாமலை. ஏற்கனவே அதிமுக 4 பேர் போயிட்டு வந்தாங்க, அண்ணாமலை மாத்த சொல்லி நெருக்கடி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம கூட்டணி வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணம் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாநில தலைமையுடன் தான் நாங்கள் முரண்படுகின்றோம், எங்களுடைய இதய தெய்வங்களை அவர் இழிவுபடுத்திட்டார் என்றுதான் அறிக்கையை விட்டுருக்காங்க. அதிமுகக்காரங்க தீர்மானமும் ஏற்றிருக்காங்க. அதனால அண்ணாமலை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட டெல்லி கேட்கலன்னு வச்சிங்களேன், ஸோ ஒட்டுமொத்த பாஜக கட்சியும் வழிநடத்துவது அண்ணாமலையா? என்னாயா அதிமுக இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்குது டெல்லிக்கு அழைக்கலை பற்றி அண்ணாமலையை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் அண்ணாமலையை கூப்பிட்டு சும்மா விசாரிப்பாங்க. அண்ணாமலையெல்லாம் மாற்ற போகிறது கிடையாதுங்க. அண்ணாமலை மாற்ற போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆர்எஸ்எஸ் கிட்டேயே நற்சான்றிதழ் பெற்றிருக்கின்றார் அண்ணாமலை. ஏன்னா இதுக்கு முன்பு இருந்தவங்கெல்லாம் சனாதனத்தை எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சாங்களோ தெரியாது, ஆனால் ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்லாத ஒரு நபர் வந்து சனாதனத்தை தமிழகத்தில் பயங்கரமாக தூக்கி பிடிச்சாரு. இந்த சீட்டில் இருந்துகிட்டு சனாதனத்தை நான் காப்பாற்றவில்லை என்றால் எதற்காக இந்த பதவி? கண்டிப்பாக சனாதனத்தை காப்பாற்றுவேன் என்று சொல்லி உறுதியாக முடிவெடுத்தார். அதனால பிஜேபி கட்சியுடைய ஆதரவையும் தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய நன்மதிப்பை பெற்றிருப்பதனால அண்ணாமலைய பதவிக்கு ஆபத்து கிடையாது. டெல்லிக்கு போறது மீண்டும் கூட்டணி வைத்தால் ரெண்டு பேரும் இணக்கமாக பணிபுரிவீர்களா? கூட்டணி வேண்டுமா வேண்டாமா? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்து நின்றாலும் இழப்பதுக்கு ஒன்றும் கிடையாது, பெறுவது என்னவாக இருக்கும் என்பதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கிறது. அதே மாதிரி அண்ணாமலைய நீக்காததுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரு துருவ அரசியல் தான். சீமானை பொறுத்த வரைக்கும் முட்டி முட்டி பார்த்துட்டார், ஆவேசமா கத்தி கத்தி பார்த்துட்டார். ஊடகங்கிட்ட வந்து சீமானால் முன்னணியில் நிற்க முடியல. சீமான் எதில் முன்னணியில் நிற்கிறாரு, வீரலட்சுமியா விஜயலட்சுமியா? அந்த விஷயத்தில் தான் சீமான் அவர்களால் முன்னணியில் நிற்க முடியுது. தமிழக நலன் சார்ந்து, தமிழக மக்கள் நலன் சார்ந்து, அப்பத்தா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா என்று பாச மொழியை உமிழ்ந்து ஆசவார்த்தை காட்டி அவளை ஒட்டுமொத்தமாக கொள்ளடிக்கின்ற நிலைக்கு சீமான் போயிருக்கான் என்பதை பற்றி ஊடகங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒருத்தனை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் தமிழன் என்ற போர்வில்ல தமிழ் பெருங்குடி மக்களை உறவை சொல்லி அழைத்து ஏமாத்தலான்னு சீமான் பார்க்கிறாரு. ஊடகங்களுக்கு தெரியாதா, பாஜக என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக வளர்ந்து போய்விட்டது என்பதை ஊடகத்தின் முன்பாக நிரூபித்திருக்கின்றார் அண்ணாமலை. தினந்தோறும் அதிமுக செய்தி வருதோ இல்லையோ, திமுக செய்தி வருதோ இல்லையோ, அண்ணாமலை செய்தி வருகிறது, பாஜக செய்தி வருகிறது. ஊடகத்தில் இடம் பிடித்தது மக்கள் மனங்களில் இடம் பிடித்ததுக்கான அர்த்தம் தான். என் மண் என் மக்கள் நடைப்பயணமானது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஸோ இத்தனை பாசிட்டிவான விஷயங்களும் அண்ணாமலையில் நிகழ்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் தினந்தோறும் ஒரு விவாதம் நடத்துறாங்கன்னா பகல்லையோ அல்லது இரவிலோ அது பிஜேபி பற்றியதாக தான் இருக்கும், அண்ணாமலை பற்றியதாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மாற்றாக கட்சியை வளர்த்திருக்கின்ற அண்ணாமலையை ஒதுக்கி விட்டு விட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி சந்திப்பாங்க? அண்ணாமலையை அழைத்திருப்பது ஒரே விஷயத்துக்கு தான். இப்போ அதிமுக தனியாக போயிடுச்சு, பாஜக தனியாக போயிடுச்சு. அதிமுக தலைமையில் திமுக தலைமையில் இணையாத கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அதிமுக பக்கம் போகிறாங்களா இல்லை பிஜேபி பக்கம் போகிறாங்களா? அதிமுக தலைமை பக்கம் யாரெல்லாம் போவதாக ஆசைப்பட்டிருக்காங்க? அதனால் நம்ம தலைமையில் யாரெல்லாம் வருவாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடத்தலாம், என்ன டிமாண்டு வைக்கிறாங்க, அரசியல் களம் என்னவாக இருக்கிறது, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கேட்டு தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் டெல்லிக்கு அண்ணாமலை அழைத்திருக்கின்றார்கள். நேற்று கோவை தெற்கிலிருந்து இன்னைக்கு டெல்லிக்கு நேரடியாக பறப்பதாக செய்தி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாஜகவிலும் சரி அதிமுகவிலும் சரி நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த மாற்றமானது வெற்றி மாற்றமாக வர வேண்டும் என்றால் கடந்த கால கசப்புகளை எல்லாம் தலையை சுற்றி அப்படி போட்டுட்டு என்ன சொல்றதுங்க, ரெண்டு பேரும் ஒன்னா ஆனாங்கன்னா உதய சூரியன் மண்ணை கவ்வும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழக மக்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு விடிவு பிறக்கும். மதத்தை வைத்து சாதியை வைத்து அரசியல் செய்கின்ற திமுகவினுடைய அத்தியாயம் முடிவுக்கு வரும். நீங்க என்ன சொல்றீங்க?